வணக்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நான் உங்கள் ஹோஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் 4 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், அதாவது அவெஞ்சர்ஸ் 4 ட்ரெய்லர் 2 டிஸ்கிரிப்ஷன் வந்து லீக் ஆயிருக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் 4க்கு அடுத்த ஒரு புது ட்ரெய்லர் கண்டிப்பாக வரும் சொல்லி நம்ம கெவின் ஃபேகி உறுதிமொழியை கொடுத்துருக்காரு. ஸோ மேபி இந்த மாதம் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆர்டிஜேவோட பர்த்டே ஏப்ரல் 4 தண்ணி கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது, பட் செகண்ட் ட்ரெய்லர் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் நம்ம டிஸ்னி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் நம்ம எங்கேயமோட ஒரு ஃபூட்டேஜ் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபூட்டேஜாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ட்ரெய்லராக இருக்கலாம். ஸோ அந்த ஃபூட்டேஜில் என்னென்னலாம் இருக்காது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையாக போயான்னு தெரியல, ஏன்னா எந்த ஒரு ஷேர் ஹோல்டரும் வெளியில் வந்து அவங்க பார்த்ததை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் நம்ம டிஸ்னி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா தேடி கண்டுபிடிச்சு அவங்களை வந்து சூ பண்ணி தள்ளிடுவாங்க. பட் இருந்தாலும் இப்போது அந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன் அவங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இது ட்ரெய்லராக வந்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா கெவின் ஃபேகி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் தான் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜஸ் வந்து காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் இந்த மாதிரி லெட்ஸ் கோ அண்ட் கில் தானோஸ், அதாவது நம்ம போய் தானோஸை கொண்டுடலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ட்ரெய்லரும் ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் நம்பரமாக தான் இருக்குது, பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட் கேப்டன் மார்வல் படம் வந்துச்சு, போஸ்ட் கிரெடிட் சீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் கேம் பற்றி மிகப்பெரிய ஒரு க்ளோ வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்க சமயத்தில் அதே கண்டினியூ பண்ணி மேபி எங்கே நிக் ஃபியூரின்னு கேட்டுட்டு அப்புறம் மேபி இந்த டைலாக் வந்து சொல்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம எதாவது அந்த ஃபுட்டேஜை பார்க்கல, நம்மளால் கெஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்டன் மார்வல் நம்ம போய் தானோஸை கொண்டுடலாம் அப்படி சொல்லி சொல்லும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெபுலா இருக்காங்களாம். ஸோ நெபுலா வந்து எனக்கு தானோஸ் எங்கே இருப்பான்னு தெரியும், நம்ம அங்கே போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஐ நோ வேர் தானோஸ் அந்த மாதிரி சொல்லி ஒரு டைலாக் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ராக்கெட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் தானோஸ் ஸ்னாப் போடும்போது அந்த எனர்ஜி சர்ஜை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த உலகத்துலேயும் இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயும் அந்த எனர்ஜி சோர்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த எனர்ஜி சோர்ஸ் வேறு ஒரு பிளானெட்டில் வந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நெபுலா சொல்கிற கோஆர்டினேட்ஸும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, மேபி அந்த இடத்துல நம்ம தானோஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ராக்கெட் சொல்கிறாரு. ஸோ நம்ம தானோஸ் வந்து வக்காண்டாவில் எல்லாரையும் போட்டு பிளக்கும்போது ராக்கெட் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப்போட எனர்ஜி சோர்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம தானோஸ் வந்து சமாடி பாட்டு எங்கேயாவது போய் உட்காந்தா ஈஸியாக அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சிருக்காரு போல. ரொம்பவே புத்திசாலி, நீங்கள் வந்து குறைச்சி வர போட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி சர்ஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி அது வந்து டைட்டன் 2 இருக்கலாம், ஏன் நம்ம தானோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கல அந்த இடமா இருக்கலாம். இது சொல்லிட்டு அப்புறம் மீதி இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே மேலே பார்த்து யோசிக்கிற மாதிரி ஒரு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுற விதமாக நம்ம ரோடி கேட்குறாங்க, சரி ஓகே நம்ம தானோஸை கொண்டுடலாம், பட் இவ்வளோ நாள் இவ்வளோ மிகப்பெரிய ஆபத்துக்கெலாம் நடக்கும்போது கேப்டன் மார்வலை பார்த்து நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே கேள்வி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக இருக்குது. கேப்டன் மார்வல் பவர்ஃபுல் அவெஞ்சர்ஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறமே இவ்வளோ நாள் எங்கே போனாங்களா, திடீர்னு வந்து பவர்ஃபுல் அவெஞ்சர்ஸ் சொன்னால் நாங்கள் வந்து தோரை விட்டு கொடுத்துருவோமா இல்லை அயன்மேன் தான் விட்டு கொடுத்துருவோமா அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி உடனே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விசில் பறக்கும். நம்ம கேப்டன் மார்வல் ரொம்ப பொறுமையாக அதுக்கு ஆன்சர் பண்ணாங்களாம். அதாவது எர்த்துக்கு அவெஞ்சர்ஸ், இந்த எர்த்தை பாதுகாக்கிறதுக்கு அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, பட் இந்த உலகத்தை மீதி இருக்க இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு பிளானட்டையும் பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் ஒருத்தி இந்த மாதிரி ஸ்க்ரல்ல கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு ஹோம் பிளானட்டில் விடும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அழியிற நிலைமையில் இருக்கிறத வந்து பார்த்தேன். அவங்களுக்குலாம் நான் என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, ஒவ்வொரு பிளானட்டையும் வந்து காப்பாற்றுறதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் கேட்குறது கொஞ்சம் நம்பரமாக தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் ஸ்க்ரல்லோட பிளானட்டை வந்து எடுத்துக்கோங்க ஸ்பாய்லர்ஸ் கேப்டன் மார்வலுக்கு. ஸோ ஸ்க்ரல்லோட பிளானட் வந்து அழிகிற நிலைமையில் வந்து போயிருந்திருக்கும், நம்ம கிரியே வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிற நிலைமைக்கு போயிருப்பாங்க, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம கேப்டன் மார்வல் இருந்தனால தான் மீதி இருக்க ஸ்க்ரல்லையாச்சும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி எத்தனை பிளானட்ஸ் வந்து இருக்கும், ஒவ்வொரு பிளானட்ஸ்லேயும் வந்து அவெஞ்சர்ஸ்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க, பட் எர்த்தில் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அதனால எர்த்தை பாதுகாத்துருப்பாங்க, பட் மற்ற பிளானட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் போனேன் அந்த மாதிரி சொல்கிறது கொஞ்சம் நம்பரமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரோனன் ஜாண்டர் அழிக்க வரும்போது கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா ஜாண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நோவா பிரைம் அப்படின்னு சொல்லி இன்டர் கேலக்டிக் போலீஸ் குரூப்பே வந்து இருக்கு, மேபி நோவா அந்த கேரக்டர் கூட அங்கே வந்து இருந்திருக்கலாம், அதனால மேபி நம்ம கேப்டன் மார்வல் அதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருமே கண்டுக்காத அந்த சின்ன சின்ன பிளானட்டை வந்து நான் வந்து காப்பாற்ற போயிருந்தேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்லவங்க கேப்டன் மார்வல். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் பண்ண சும்மா இல்லாமல் சரி ஓகே நம்ம தானோஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவன் வந்து இந்த பிளானட் தான் இருக்கான், பட் இப்போ என்ன கேரண்டி நம்ம வந்து தானோஸை டிஃபீட் பண்ணிடுவோம்னு சொல்லி என்ன கேரண்டி இருக்குன்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல்கிட்டே வந்து கேட்குறாங்க. இது என்னமோ நம்ம கேப்டன் மார்வல் அவெஞ்சர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தெரியுது, இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் சுற்றி நின்று நம்ம கேப்டன் மார்வல் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி தான், ஸோ நம்ம கேப்டன் மார்வல் பற்றி எத்தனை கேள்வி கேட்டிருப்போம், அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம அவெஞ்சர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்ட அப்புறம், அதாவது தானோஸ் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன கேரண்டி இருக்குன்னு சொல்லி கேட்ட அப்புறம் நம்ம
கேப்டன் மார்வல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போ வந்து நீங்கள் வந்து தனியாளாக இருந்தீங்க, இப்போ நான் இருக்கிறேன், என்னால் கண்டிப்பாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. கேப்டன் மார்வல் படத்தில் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் மொமெண்ட்டை பெருசாக வந்து காட்டலை. ஸோ மேபி என் கேமில் வந்து காட்டலாம். ஸோ இத்தனை பேர் சுற்றி நின்று கேள்வி கேட்கும்போது ஒரு ஓரமாக நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன் மார்வல் நான் இருக்கிறேன், நான் இருக்கும்போது யாராலுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போகாமல் இல்லை லைட்டாக காண்டாயிச்சு போகலாம். ஸோ அப்படியே எரிஞ்சு வந்து அவரோட கை அப்படியே நீட்டுறாரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பிரேக்கர் வந்து உட்காருது. அது கரெக்டாக நம்ம கேப்டன் மார்வலை பார்த்திங்கன்னா உரசிக்கிட்டு வர மாதிரி தான் வருது. அது உரசிட்டு வர மாதிரி இருந்தாலும் நம்ம கேப்டன் மார்வல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஓடலாம் எதுவுமே பண்ணலை, அதே இடத்துல கன்று மாதிரி நிற்கிறாங்க. நம்ம தோர் நெருங்கி வந்து கேப்டன் மார்வல் பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் தோர் ஒன்ல நம்ம தோர் வந்து எப்படி வந்து அடவடித்தனமாக இருந்தாரோ அதே வந்து கேப்டன் மார்வல் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம தோருக்கு வந்து கேப்டன் மார்வலில் ஒரு மிரர், அதாவது தன்னைத்தானே வந்து பார்க்குற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ அடுத்த ஷார்ட்டே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாரும் அந்த மிலானோ, ஸோ மிலானோ ஷிப்னு தான் இந்த டெய்லர் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து மிலானோ கிடையாது, மிலானோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி ஒன்லேயே வந்து அழிஞ்சிருக்கு. இது வந்து மேபி பெனட்டராக இருக்கலாம். பெனட்டில் தான் நம்ம நெபுலா டோனிசாக் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஏன் டோனிசாக் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லது வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்க சமயத்தில், அதாவது எல்லாரும் தேனஸை தேடி போகிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஷிப் தேவை. அந்த பவர்ஃபுல் ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த பெனட்டர். ஸோ நான் பெனட்டர்னு கூப்பிட்றேன். அதில் நம்ம ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைலட்டாக வந்து உட்காராரு. அவருக்கு ஹெல்ப்பாக நம்ம கேப்டன் மார்வல் வந்து உட்காறாங்க. ஏன்னா கேப்டன் மார்வல் ஒண்டர்ஃபுல் பைலட், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் படம் பார்த்தவங்களுக்குலாம். நம்ம ராக்கெட்டை பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, அதாவது யாராவது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்பேஸுக்கு வரதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நம்ம கேப்டன் அமெரிக்கா, நட்டாஷா, அதுக்கப்புறம் வார் மிஷின் மூணு பேருமே கை தூக்குறாங்க. சரி எல்லாருமே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக யாரும் வாந்தி ஈந்திய தச்சிடாதீங்க, தக்காளி கொண்டே போடுவேன் அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு. ஏன்னா பாதி யூனிவர்ஸ் அழிஞ்சிட்ருக்கு, அப்படி இருந்தும் உன்னோட நக்கல் நையாண்டி வந்து போல பற்றி அந்த மாதிரி கேட்குற கேள்வி தான் இதெல்லாம். இதனால் தான் எனக்கு ராக்கெட் வந்து ரொம்பவே பிடிக்கும். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கூலாக ஷோல்டரில் இருக்க அந்த டஸ்ட்டை தட்டி விட்ற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவரோட அந்த பாசிட்டிவ்னஸ் அந்த மொத்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரஸ்ட் தான், அங்கேருந்து அப்படியே ஷிப் வந்து பறந்து மேலே போகுது ஸ்பேஸுக்கு போகுது. ஸோ ஸ்பேஸுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறாங்களாம். கேப்டன் அமெரிக்கா கண்ணில் அந்த ஸ்பேஸில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அவரோட கண்ணை ஜூம் பண்ணி அப்படியே அவெஞ்சர்ஸ் இன் கேம் போட்டு ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த டைலாக் கேட்கும்போது எனக்கு அந்த ஸ்டார் லார்ட் அவரோட அப்பா வந்து ஈகோ வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் காமிக்குது, அவர் மேலே பார்த்து இட்டர்னிட்டி அப்படிங்கிற டைலாக் சொல்வார். ஸோ அதுதான் என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஆல்மோஸ்ட் இதில் வந்து நம்ம ஸ்டார் லார்ட் மூஞ்சை தூக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா மூஞ்சி போடுங்க. இதே மாதிரி ஒரு ஷாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா மூஞ்சி இருக்குது. ஸோ அதோட அந்த மொத்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக போகிறது தான், இது வந்து எதுவும் பெருசாக சொல்லலை. ஆல்சோ இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ஸ்டோரி வந்து கிக் ஆஃப் ஆகிற மாதிரி கூட காமிக்கலாம். இந்த இதில் நீங்கள் தோர் எங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ தோர் வந்து அந்த ஷிப்பில் ஏறி இருக்க மாட்டார், ஏன்னா அவரே ஒரு கார்டன், அவரால் ஈஸியாக பைஃப்ராஸை பார்த்திங்கன்னா சமன் பண்ண முடியும். அந்த பைஃப்ராஸை யூஸ் பண்ணி அவர் டக்குன்னு அந்த பிளானெட்டுக்கு வந்து போயிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷார்ட், அதாவது நம்ம டிவி ஸ்பாட்டில் ஒரு ஷார்ட் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து அந்த பிளானெட்டுக்கு போயிருக்கலாம். இந்த ட்ரெய்லர் லிங்க்லாம் அப்படியே கெஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, பட் இந்த ட்ரெய்லர் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்ச் 11 மார்ச் 21 ஃபஸ்ட்டு ஒரு டேட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கேப்டன் மார்வல் சூப்பர் ஓவர் கிளாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லோரும் கேப்டன் மார்வல் மறந்துட்டு என்கேம் ட்ரெய்லர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். அதனால் இப்போதைக்கு அந்த ட்ரெய்லர் வராது. இப்போ இருக்க புது டேட் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25 ஏப்ரல் 6 வரைக்கும். இது ஒரு ஒண்டர்ஃபுல் டேட் ரேஞ்ச் தான். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 4 இல்லை ஏப்ரல் 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த ஒரு 2 நாளில் நம்ம ஷஸாம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் அந்த ஷஸாம் படத்தை மறக்கணும், இந்த ட்ரெய்லர் வந்து பெருசாக பேசணும்னா கரெக்டாக அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மார்வலுக்கும் டிசிக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குது, பட் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கேஸ் மார்ச் 26 நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பேக் டு த பாயிண்ட், ஒரு கேள்வி, அதாவது நம்ம டோனி ஸ்டார்க் இந்த மொத்தமாக இவ்வளோ நேரம் பேசினியே, இல்லை வந்து நம்ம டோனி ஸ்டார்க் எந்த இடத்துல வந்து மென்ஷனே பண்ணல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ அவர் வந்து இந்த பெனட்டர்ஷிப் எர்த்தில் இருக்குன்னு சொல்லும்போதே தெரிஞ்சுக்கணும், இடத்துக்கு எப்படியோ வந்து வந்திருக்காரு. பட் வந்த உடனே அவரோட நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5-6 நாள் சாப்பிடாம பட்டினியாக கடந்திருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை வந்து ரெடி பண்ணி இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் உடனே திருப்பி கிளம்பி நான் தானும் சடிக்க போகிறேன் சொல்லி போக முடியாது. அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், மேபி பெப்பர் பாட்ஸை தேடி போயிருக்கலாம். அப்படி இல்லைனா அவர் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கலாம். அவர் வர வழியிலேயே அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கலாம், மேபி நிடவில்ல இறங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் புது வெப்பன் செய்கிறதுக்காக. அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம், அப்படி எதுவும் நடக்கக்கூடாது நான் வந்து நினச்சிக்கிறேன்.
ஏன்னா அவர் பிக்கஸ்ட் டிரைவிங் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஆன்மேன் கூட எங்கேயும் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்ம ஹாக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணப்படல. ஸோ ஒருவேளை இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம், அதாவது இந்த நடந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம், நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதே மாதிரி ட்ரெய்லர் வந்து நீங்கள் வந்து பார்த்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்கள் தாச்சம் மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை வந்து பட்டி டெங்கரிங் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து லீக் ஆயிருக்கேன். டிஸ்னி வந்து எப்போதுமே ஃபேன்ஸை ஒரு ஹைப்பில் வந்து வச்சுருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நல்லா கமெண்ட் விஷயம் அவங்களாத்தான் நல்ல ரோசமான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், பட்டா.